வணக்கங்க நண்பர்களே, நம்ம கோயம்புத்தூர்லங்க 1 ரூபாய்க்கு வந்து வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. வெல்கம் டு கடலை பருப்பு யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபாய்க்கு வந்து வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம பொதுமக்களுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே ஒரு ட்ரஸ்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம இங்கே வந்து ரெவீடியோக்காக போயிட்டுருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேங்க, ஈஸ்ட்டு பெரியசாமி ரோடு ஆர்எஸ்புரமில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கு கரெக்டான டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12 மணிக்கு கரெக்டாக இங்கே வந்துடுங்க. ஏன்னா இங்கே நிறையா கூட்டம் வருது. இந்த 1 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கூட்டம் வருதுங்க இங்கே. நாங்கள் கரெக்டாக இங்கே 12 மணிக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்தப்பே வந்துட்டு நிறைய லைன் கூட்டம் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தது. இந்த மாதிரி சேவை செய்கிற இடம் கோயம்புத்தூரில் ஒரு சில இடம் தாங்க இருக்கும்னு சொல்லணும். கண்டிப்பாக அந்த 1 ரூபா உணவுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் தாங்க சொல்லணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு என்னைக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாங்க தருவாங்க. ஸோ அந்த திங்கக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் இந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கூட்டமே வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வருது. ஏழை எளிய மக்கள் வந்துட்டு 1 ரூபாய்க்கு வந்து உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு சேவை மனப்பான்மையோடு வந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் போனப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆட்டோக்காரங்கள்லேருந்து நிறைய சாப்பிட்றக்கே காசு இல்லாதவங்க வரைக்கும் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபாய்க்கு உணவு கொடுக்குறாரு அப்படிங்கிறனால இவரை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி ஆகணும். ஆர்கே தெய்வேந்திரன் நாடா ட்ரஸ்ட்னு சொல்லி இவங்க ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே வந்துட்டு வெளியே வச்சு வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏழை எளிய மக்கள் வந்து சாப்பிட்ணும், மத்தியான உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால 1 ரூபாய்க்கு வந்து உணவு கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே 12:30 வந்து கொடுக்குறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே ஒரு 12:00 கூட்டம் வந்து அலம்போதும் தாங்க சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இங்கே 12:00 வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த 1 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக. நம்மளும் இங்கே வந்து வரிசையில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 ரூபா சாப்பாடுங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடச்சிடாது. இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு சரி தெரியாது. 1 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க மத்தியானம் உணவு கொடுக்கும்போது அவங்க பசியாட்டினாவே போதுங்க, அந்த சந்தோஷமே வந்துட்டு வேற லெவல் ஹாப்பினஸ்ன்னு தான் சொல்லணும். நம்ம இங்கே போனோடனே கூட்டத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்க வச்சுட்டு நம்ம அந்த லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் அந்த 1 ரூபா காயினை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம். கண்டிப்பாக அந்த 1 ரூபா நாணயங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த 1 ரூபாயை. ஸோ இங்கே போனோடனே வந்து ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸில் வந்து அந்த 1 ரூபாயை போட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து உணவு வாங்கிக்கலாம். ஸோ நம்ம போனோடனே வந்து நம்மளுக்காக உணவு வந்து ரெடியாகவே இருந்தது. ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நமக்காக வந்துட்டு ஃபுட்டும் ப்ளஸ் வந்துட்டு ஊறுகாயும் வச்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணுங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு. இங்கே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் இங்கே வந்து லைனில் ஃபுட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைமிங் கரெக்டாக வச்சு வாங்க. 12 மணிக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஃபுட்டு வந்து கிடைக்கும். நீங்கள் டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஃபுட்டு கிடைக்க வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஃபுட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே எல்லா ஃபுட்டும் வந்து சேல் ஆயிடுச்சுங்க. மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த 1 ரூபா உணவகத்தை வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் சொல்லணும். இந்த யூஸ்ஃபுல்லான விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியுது. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இங்கே ஃபுட்டு வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து வச்சு சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறவில்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் வாங்கிட்டு இங்கே இந்த ஃபுட்டு வந்து எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபுட்டு வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். தக்காளி சாப்பாடா? ஆக்சுவலாக பிரியாணி டேஸ்ட் இருக்கு இந்த சாப்பாடு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் வந்துட்டு 1 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க வெரைட்டி ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12:00 ஒரு மணி மட்டும் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் போனது வந்து 12:00 போய் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து காலி ஆயிடுச்சுது. ஸோ அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12:00 போங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் கொடுத்துருங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 1 ரூபாய்க்கு இது வருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுருந்தான் சொல்லுவேன். இந்தளவுக்கு போர்ஷன் உங்களுக்கு கொடுத்து ப்ளஸ் வந்துட்டு இந்த 1 ரூபா ஊறுகாய் பாக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இந்த பேக்கெட்டோட விலையை 1 ரூபா. ஆனால் இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செலவு பண்ணது 1 ரூபா தான். ப்ளஸ் வந்து இது கூட ஒரு வடை ஒன்று வாங்கிட்டோம், ஒரு 5 ரூபா வந்துச்சு. இது கூட 6 ரூபா தான் வச்சு இன்றைக்கி லஞ்சு.
கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நல்லா தரமான சாப்பாடுங்க. இந்த ₹1 சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க, ஒரு 1.5 ஆளே சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நிறையாவே இருந்தது அதுக்குள்ள. கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு பசியாட்ட ஒரு உணவு வந்து கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் சொல்லணும். அந்த சின்ன சின்னதாக வந்து பாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். அந்த பாக்ஸில் அவ்வளோ சாப்பாடு இருந்தது, அவ்வளோ நிறைவாக நாங்கள் சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடலை பருப்பு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட இதே மாதிரி ஏதாவது ஹோட்டல் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்மளும் அங்கே வந்து வீடியோ எடுக்கலாம். டாட்டா, பை பை.